தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்ய 125 டிஎம்சி காவிரி நீர் பெற்றுத்தர வேண்டும் என தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்க தலைவர் விஸ்வநாதன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12 தேதி தண்ணீர் திறக்கப்பட்டதற்காக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு 3.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்ய அரசின் குறுவை தொகுப்பு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்து 6.5 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய அறிவிக்க வேண்டும் எனவும், மேட்டூர் அணையில் தற்போது 63 டிஎம்சி தண்ணீர் உள்ளது. இந்த தண்ணீர் குறுவை சாகுபடிக்கு போதாது. எனவே 125 டிஎம்சி தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இப்போ 3.5 லட்சம் ஏக்கருக்கு தமிழக அரசனுடைய குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 2011 பார்த்தீங்கன்னா 6.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நம்ம செஞ்சோம். அதே போல் தமிழக முதலமைச்சர் பரிசீலனை செய்து குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம் கேட்டுக்கொள்கிறது. இந்த குறுவை சாகுபடி செய்யணும்னா 125 டிஎம்சி நம்மளுக்கு தண்ணி தேவை. தற்போது மேட்டூர் அணையில் 63 டிஎம்சி தான் தண்ணி இருக்குது. தண்ணீரை குறுவை சாகுபடிக்கு கர்நாடகாவோட பேசி முதலமைச்சர் அவர்கள் பெற்றுத்தர வேண்டும். அதே நேரத்தில் 67 கோடி குறுவை சாகுபடி செய்வதற்கு மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பாக கிளை வாய்க்கால் தூர் வருவதற்கு அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் 30% வேலை தான் நடந்திருக்கு. இந்த குறுவை சாகுபடிக்காக கடமடை வலைக்கும் தண்ணீர் செல்வதற்கு கிளை வாய்க்கால்களை முழுவதுமாக தூர் வர வேண்டும். குறுவை சாகுபடிக்கான தண்ணீர் கடமடை வரைக்கும் சென்று செல்வதற்கு தமிழக முதலமைச்சர் அதை கண்காணிக்க வேண்டும். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.